அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னா சிற்றகல் ஒளி அப்படின்னு வந்து ஒரு உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போறோம். சிற்றகல் ஒளி வந்து மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியது. என்ன அப்படின்னா, இப்ப நுழைமுன் பகுதியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே அவர் என்ன கருத்துக்கள் வந்து நம்ம பாடப்பகுதியில சொல்ல வராரு அப்படின்ற விஷயம் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்ப வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு போலாம். கதை கேட்கும் வழக்கம் சிறு வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலை. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. கதை கேட்பது என்பது சிறு வயது மூலம் அனைவருக்கும் இருக்கிறது. நம்மளுடைய வழக்கமாக அது இருக்குது. சின்ன சின்ன வயசுலேருந்தே ஏதாச்சும் தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் கதை சொல்லி தான் நம்மளை வளர்த்துட்டே வந்திருக்கிறாங்க. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலையாக மாறுகிறது. தாத்தா பாட்டி எல்லாம் இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால அந்த ஒரு நிலை கூட நமக்கு மாறுபட்ட பிறகு கதை படிப்பது ஒரு அடுத்த படிநிலைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் மாற்றுகின்ற திறனுடையதாக மாறுகின்றது. கதை கேட்பது பிளஸ் கதை படிப்பதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த கதை கேட்பது முதல் நிலையாக இருந்து கதை படிப்பது இரண்டாம் நிலையாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கதையை படிக்கின்றவர் ஒரு படைப்பாளியாகவும் படிப்பாளியாகவும் மாறுகின்றார் இல்லையா. படிப்பாளியாக மாறும்போது அது ஒரு இல்லையா, ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பது. இப்போ நான் கூட பார்த்துக்கோங்க அப்படின்னா, ராவண காவியம் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சு இல்லைங்களா நம்மளுக்கு. இந்த அதை ராவண காவியம் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அந்த புத்தகமே நான் வந்து வாங்கி இப்போ படிச்சுட்ருக்கிறேன். அந்த மாதிரி அதை படிக்கும்போது நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்போது என்னை படைப்பாளியாக மாற்றுவது, நான் ஒரு கதையை எழுதுவதற்கு என்னை தூண்டுவதற்கும் அந்த கற்றல் வந்து உதவுகின்றது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. அப்படி தன்னுடைய ஒரு படைப்பாளி தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை தன்னுடைய நாட்டில் நடக்கின்ற விஷயங்களோடு வரலாற்றினை ஒப்புமைப்படுத்தி கூறும் பொழுது அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைகின்றது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது தம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கின்றது. நமக்கு வந்து கடிதம் எழுதும்போது கட்டுரை எழுதும்போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ கவிஞனாக எந்த கவிஞனாக விரும்புகின்றாய், நீ தலைவராக இருந்தால் நீ கவிஞனாக இருந்தால் அப்படின்னு நம்ம டாபிக் கொடுக்கும்போது, நான் வந்து தலைவராக இது அண்ணாவாக இல்லை என்னை எம்ஜிஆராகவே இல்லை வேற யாராகவோ பாவித்து கொண்டு நான் வந்து அவராக நினைத்து அவராக இருந்தால் நான் என்னவாக இருப்பேன், நான் எப்படியெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்றத எழுதுவோம் இல்லையா. இது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் சரியா. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். 1906 இல்லையா, சத்தியாகிரகம், காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை எங்க சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைக்கின்றார். வருஷ ஞாபகம் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படும் வினா எந்த இடம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புகள் வந்து அந்த ஆண்டுகளில் நிறைய நடைபெற்றது. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை அவர் வந்து நிறுவினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் June 26 சென்னை 1000 வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். இப்போ யாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிவஞானம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து வரலாற்றுகளை சொல்லியிருக்கிறார். அவர் எப்ப பிறக்கிறார் அப்படின்னா, சால்வன் குப்பம் என்னும் இடத்துல June 26 சென்னை 1000 பகுதியில் இருக்கிற சால்வன் பகுதியில் பிறக்கின்றார். நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 என்று பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வந்து வறுமை என்னும் இருள் சூழ்ந்துள்ளது. 1000 என்ற பெயர் இருக்கின்ற ஒரு இடத்துல இல்லையா, அவருடைய வாழ்க்கை வந்து வறுமையில் வாடுகின்றது, இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக மாறுகின்றது.
என் தந்தையார் பெயர் குண்டுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி, பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞான பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார். பின்னாளில் அவர் எனக்கு இட்டு அழைத்த சிவஞானி என்னும் பெயரே சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என நிலை பெற்றது. அவரை பற்றின குறிப்புகள் இல்லையா, ஜூன் 26 சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் பகுதியில் பிறக்கின்றார். 1000 விளக்கு என்ற ஒரு பெயராக இருப்பினும் அவர் இருக்கின்ற அந்த ஏரியாவில் அவருடைய வாழ்க்கை வறுமையில்தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. அவருடைய பெற்றோர் பொன்னுசாமி சிவகாமி அம்மையா, அவர்கள் இவருக்கு இட்ட பெயர் வந்து ஞான பிரகாசம். ஒரு பெரியவர் வந்துதான் அவருக்கு என்ன பெயர் வைக்கின்றார் அப்படின்னா சிவஞானி என வைக்கின்றார். அவர்தான் திருத்தப்பட்டு சிவஞானமாக மாற்றம் பெறுகின்றது. அடுத்தது வறுமையால் இழந்த கல்வி. அவருடைய வறுமையினால அவர் இழந்தது கல்வி பற்றி நாம பார்க்கலாம். நான் பள்ளியில் 3 வகுப்பில் நுழைந்த 7 நாளில் முதல் 7 நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போவேன். காலையிலேயே பாடப்புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டி விட்டார். இதுவே எனக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. அழுத வண்ணம் வீட்டுக்கு திரும்புகின்றார் இல்லையா. வகுப்பறையில் செல்லும் பொழுது புத்தகங்கள் இல்லாமல் வந்து பாடம் படிப்பது என்பது சிரமமான ஒரு விஷயம். அந்த ஆசிரியர் புத்தகம் இல்லாமல் ஒரு வகுப்பறைக்கு வந்தால் நான் உன்னை வகுப்பறையில் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று 3 வகுப்பு படிக்கும் போதே அவர் வகுப்பறையிலிருந்து அவரை வெளியேற்றப்படுகின்றார். அவருக்கு ஒரு பெருத்த அவமானமாக அதை கருதுகின்றார். தான் அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டுக்கு விரட்டி அடித்ததற்காக ஆசிரியரை என் தந்தையார் வாயார திட்டாரு. அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது. 3 வகுப்பிற்கு பிறகு அந்த நாளில் தேவைப்பட்டதை ஆங்கிலம் தமிழ் மொழி பாடப்புத்தகங்கள் தான். அவற்றை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவிற்கு சிவஞானம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து வறுமை விளையாடி இருக்கின்றது. செவி செல்வம் பெற்றேன். கல்வி செல்வத்தை அவர் வந்து பள்ளிக்கு சென்று படிக்க முடியவில்லை. செவி வழியாக கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் அவருக்கு நிறைய இருந்தது. கற்றுக்கொள்ளுகின்றார் பாருங்க. அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாலப்பாடங்களாக அமைந்தன. அவங்க அம்மா அவருக்கு நிறைய விஷயங்கள் பாட்டு சொல்லிக் கொடுத்ததற்கான வினங்களை அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். ஆனால் சந்த நயத்தோடும் எதுகை, அதனால் வந்து அவர் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி ஆடிப்பாடி பின்னர் பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்க்க வந்தேன். அவங்க அம்மா பாடுகின்ற பாடலை கேட்டு கேட்டு அவர்களும் பாடி சிறு வயதிலேயே பிள்ளை பருவத்திலேயே நிறைய பாடல்களை ஆடிப்பாட அவர் கற்றுக்கொள்கின்றார். சித்தர் பாடல்களை தானாகவே விரும்பி படித்து மனநம் செய்வேன். அவர் வந்து என்ன செய்கின்றார்னா சித்தர்கள் எழுதிய பாடல்களை எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் செய்து கொள்கின்றார். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் தான் இலக்கிய அறிவு பெற்றேன். மற்றவர்கள் ஆற்றுகின்ற சொற்பொழிவுகளை கேட்டு அவர் இலக்கிய அறிவினை பெற்றுக் கொள்கின்றார். அப்பொழுது அவர் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்துக்கொள். சொற்பொழிவு ஆற்றுகின்றவர்கள் பேசும்பொழுது கருத்துக்களை தெரிவிக்கும்பொழுது நல்ல கருத்துக்களை எல்லாம் அவர் என்ன சொல்லி குறிப்புகள் எடுத்துக்கொள்கின்றார். நோட்டு புத்தகங்களில் குறிப்புகள் எடுத்துக்கொள்கின்றார். அவரோடு கம்பேர் பண்ணும்போது நாம் வகுப்பறையில் என்னதான் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தாலும் மாணவர்களாகிய நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க, குறிப்புகள் எடுப்பீங்களா? இல்லை, ஒரு சிலர் மட்டுமே எடுப்போம். எடுக்கணும், அப்பொழுதுதான் அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனால் அதனால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி இல்லையா. 2 விஷயங்களில் நாம் வந்து கல்வி தகுதியினை பெற்றுக்கொள்ளலாம். அவர் வந்து கல்வி ஏட்டுக்கல்வி கிடைக்காத போது கேள்வி ஞானத்தின் வாயிலாக நிறைய விஷயங்களை அவர் வந்து கற்றுக்கொள்ளுகின்றார். எனவே கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலேயே திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அவர்களுக்கு மிகுந்த பங்குண்டு. என்னை வந்து உருவா கேள்வி ஞானம்
வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா, ஞானியார் அடிகளே முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாருங்க, அவர் வளர்ந்திருந்தாலும் அவர் யாரால், யாருடைய சொற்பொழிவால் அவர் வந்து அறிவூட்ட பெற்றார், நிறைய அறிவுகளை பெற்றுக்கொண்டார் என்பதை வந்து அவர் வந்து கூற தயங்கவில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, புத்தக பித்தன். எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை தாய்மொழியிலேயே நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று நிறைய விஷயங்களை அவர் தாய்மொழி வழியிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளுகின்றார். சுருங்க சொன்னால், அதன் அறியாமையும் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நிறைய விஷயங்களை சொன்னால் அவர் படித்ததே 3வது வகுப்பு வரைதான். அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டால் தான் வந்து அவரால் வந்து செம்மையாக வந்து எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். அதனால் அவர் வந்து என்ன செய்கின்றார், வந்து ஒரு கடும் போரினை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அறியாமையுடன். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாமல் பணமில்லாத குறையில் பழைய புத்தகங்களை விற்கும் கடைகளுக்கு சென்று அவருக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி கொண்டு மிக குறைந்த விலையில் வாங்கி கொண்டு வந்து என்ன செய்கிறார், படிக்க ஆரம்பிக்கிறார், படித்து முடிக்கின்றார். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகள் பட்டினியும் கிடந்திருக்கின்றார். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைந்து விடுவார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்லுகின்றார், அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன். அதாவது உணவு இல்லாத பொழுது கூட உணவுக்காக வைத்திருக்கின்ற அந்த பணத்தை வைத்து அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, புத்தகங்களை வாங்கி படிக்கின்றார் இல்லையா. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் அப்படின்னு சொல்றார். என் வாழ்நாளில் பேரானந்தம் அடையின் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள 1000கணக்கான நூல்கள் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றார் இல்லையா. புத்தகங்களை வாங்கி படிப்பது வந்து ஒரு சிறப்பான பழக்கம், ஒரு சிறந்த பழக்கம். நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நேற்று நீங்க கூட பார்த்துருப்பீங்க, இது சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை, நான் சில நேரங்கள் பிக்பாக்ஸ் நிகழ்ச்சியை வந்து நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது நேற்று கமல் சார் அவர்கள் வந்து அடிமை சங்கிலி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் பெயரை வந்து அவர் சொல்லியிருந்தார். சாரி, அடிமை காதலி அந்த புத்தகம் பெயர் வந்து அவர் சொல்லியிருந்தார். அது நல்ல சிறப்பான ஒரு புத்தகமாக நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன், அந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அதை படித்து விட்டு அதனுடைய அந்த புத்தகத்தில் உள்ள சிறப்புகள் எல்லாம் ஒருவர் சொல்லும்போது நாமும் அந்த புத்தகங்களை வாங்கி சேர்ப்பது வந்து ஒரு சிறப்பான பண்பு சரிங்களா. பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சியில் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் காலத்திலேயே நாடு முழுவதிலும் இருந்து பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபட்டார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரங்க 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த போராட்டம் பொழுது நிறைய வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஈடுபடுகின்றார்கள். அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. கைத்தறி ஆடைகளை மட்டுமே அடைய வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகின்ற ஆடைகளை நாம் வந்து அணியக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை தான் முதல்ல அவர் வைக்கிறார். அதற்கான தடையை தான் அவங்க செய்கின்றார்கள். தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலேயே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வார்கள். நிறைய விஷயங்கள் இல்லையா, மது விலக்கு வேண்டாம், கதராடைகளை தான் நம்ம அணிய வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகின்ற ஆடைகளை நாம் வந்து முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதனை வந்து அவர்கள் முதன்மைப்படுத்தி போராட்டங்களில் கலந்து கொள்கின்றார்கள். 6 மாத கடுங்காவல், அதுக்கப்புறம் அவர் என்னவா கொடுமைப்படுத்தப்படுறார் பாருங்க. 30/9/1932 தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக அவர் வந்து சிறையிடப்படுகின்றார். தமிழா துள்ளியீடு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை இல்லையா, சின்ன சீட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, கடற்கரை மக்களிடையே கொடுக்கறதுனால அவர் வந்து காவலில் வைக்கப்படுகின்றார். பழங்காலத்தில் பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பினை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த திருமையினை நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபடுமாறு தமிழர்களை அழைப்பு விடுத்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து 100கணக்கான பிரதிகளை கையிலே எழுதினோம். எதிர்பார்த்தபடி காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது.
கட்ட தவறினால் மேலும் 3 மாத கடுங்காவல், நான் 6 மாத கடுங்காவல் தண்டனையை அவர் அனுபவிக்கின்றார். சதா இல்லையா, சிவஞானம் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட்டு மக்களுக்கு வந்து பிரசாரம் பண்ணுகின்றார். நாம் வந்து சேர சோழ பாண்டியன் காலத்தில் இவ்வளவெல்லாம் சிறப்பாக இருந்த நம்மளுடைய நாடு இப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வந்து நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று ஒரு வேட்கையை மக்கள் மத்தியில் கொண்டு வரும் பொழுது அவர் வந்து காவலில் வைக்கப்படுகின்றார். அப்போ அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும் போது 3 மாதங்கள் கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. அவரால் அந்த 300 ரூபாயை செலுத்த முடியாத காரணத்தினால 6 மாதம் அவர் சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றார். இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ சோறு கிடைத்து வந்தது, என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்துக்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன். ஏன்னா அவருக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைத்ததுனால ஒரு வாழ்க்கை போராட்டத்தை அவர் வந்து அங்க செய்யவில்லை. சீவகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம் தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை என் நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண முடியாதவனானேன். அவர் இங்க வந்துட்டார், அவருடைய குடும்பம் வந்து படுகின்ற பாடு இருக்கின்றீங்களா, அது வந்து கொடுமையானது. அதை நினைத்து அவர் சில நேரங்களில் வந்து உணவு கூட சிறையில் வந்து அனுபவி விருப்பப்பட்டு உண்ணாமல் வாழ்வதற்காக அவர் வந்து உண்ணுகின்றார். 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடி அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேறியது. 1942 ஆகஸ்ட் 8 தான் இந்தியாவிலிருந்து வெளியேறு அப்படின்ட்டு ஆங்கிலேயர்களை வந்து நாம் விரட்டி அடிப்பதற்காக பொறிக்கப்பட்ட ஒரு பொன்னாளாக அந்த நாள் வந்து சொல்லப்பட்டது. தேசம் முழுவதும் அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். மற்றவர்கள் கைது செய்யும் பொழுது இவரும் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் வந்து சிறையில் வைக்கப்படுகின்றார். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாள்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. அதாவது சிறை என்பது ஒரு கொடுமையான இடம் இல்லைங்களா. அந்த சிறைச்சாலையில் 3 வேளை உணவு கிடைத்தாலும் அது சரியான உணவாக இருக்காது. அவர்கள் இருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா துத்தநாக தகட்டால் வியக்கப்பட்ட ஒரு சிமெண்டோடு நம்ம தகரெல்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி இருக்கப்பட்ட ஒரு தகர வீட்டில் இருக்கிறதுனால வெப்பம் வந்து அதிகமாக அவர்களை வந்து காட்டி மின்விசிறிகளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக தாக்கும் போது நிறைய உபாதைகள் இந்த உடலால் வந்து ஏற்படும். அப்படிப்பட்ட சிரமத்தை எல்லாம் யாரெல்லாம், காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம், சிவஞானம் அவர்கள் எல்லாரும் வந்து அனுபவிக்கின்றார்கள். இது வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக சுதந்திரமாக இப்போ உழவி கொண்டிருக்கின்றோமோ அதற்கான கஷ்டங்களை எவ்வளவோ பேர் பெற்றிருக்கின்றார்கள். அதை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் வந்து வேண்டுதல் வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்றைக்கு பாடப்பகுதியில் நாம் இதுவரைக்கு பார்த்துட்டோம். அடுத்தது பாடப்பகுதியில் தமிழகத்தை பற்றிய கனவு, சென்னையை மீட்டது, தெற்கொல்லை போராட்டம் இல்லையா, தெற்கொல்லை போராட்டம் பற்றியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு எடுத்த பாடப்பகுதியை நீங்கள் இன்றைக்கி வாசித்து வைங்க. அடுத்த பாடப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ஆசிரியை. நன்றி.